கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லுகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் லுகா ஐந்து பதினெட்டு லூக் ஃபைவ் எயிட்டீன் அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாகவும் வைக்கவும் வகை தேடினார்கள் அதாவது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கப்பர்நாகமில் அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறார் தமிழில் திமிர்வாதக்காரன் மொழிபெயர்த்துருக்காங்க அது யாருன்னா அதாவது கை கால் நடக்க முடியாதபடி கட்டுப்போடப்பட்ட கட்டப்பட்ட ஒருத்தர் பேரலைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவரால் கை கால் விளங்காத ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் என்ன நினச்சாங்க அது வந்து தேவனால் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடியதாக அவனுக்கு ஒரு சாபம் அதனால தான் அவன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த திமிர்வாதக்காரன் படுக்கையோட எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ யோசிச்சு பாருங்க அவனை உள்ளே கொண்டு போகணும் இப்போ முதல்ல இந்த நாளில் நம்ம வந்து என்ன பார்ப்போன்னா இந்த திமிர்வாதக்காரனுடைய அவனை எடுத்துகிட்டு வர்ற ஒரு நாலு பேர் சரியா நமக்கு எத்தனை பேரும் தெரியாது நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாலு பேர் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு திமிர்வாதக்காரன் ஒரு நடக்க முடியாத ஒரு ஆளை அந்த காலத்தில் ஒரு கட்டிலில் போட்டு நாலு கால் பக்கமும் ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வரணும் முதல்ல இவங்களுக்கு என்ன நம்பிக்கை எங்கே இவங்களுக்கு இந்த விசுவாசம் வந்துச்சு எப்படியாவது இவனை கொண்டு போய் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை கொண்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு அதாவது கர்த்தராயி ஏசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை அற்புதங்களை இவர்கள் ஒன்று பார்த்துருக்கணும் இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கணும் அப்போ பார்த்து தாங்கள் பார்த்து தாங்கள் கேள்விப்பட்டதை முழுமையாக விசுவாசிக்கக்கூடிய மக்களாய் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த நாலு பேரும் பார்த்துருப்பாங்களா யாரோ ஒருத்தர் குணமாகிறதோ யாரோ ஒருத்தர் விடுதலை ஆகிறதோ பார்த்துருப்பாங்களா என்ன நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதில் ஒருத்தர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க என் மற்றவங்ககிட்ட சொன்னதுனால இப்போ அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு இந்த காரண நம்ம இயேசு கிறிஸ்து கொண்டு போய் போ சேர்த்தா போதும் இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க இவங்க வந்து முதல்ல என்ன பண்றாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து அவன் முன்னாடி எப்படி கொண்டு போறது ஏசு கிறிஸ்துவனுடைய அட்டென்ஷன் எப்படி கிடைக்கும் அவருடைய கவனத்தை இவன் பக்கம் எப்படி திருப்ப முடியும் அவர் இவனை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்களுக்குள்ள வந்ததுனால என்ன பண்ணுது இவங்கள தங்களுடைய காரியங்களை விட்டுவிட்டு எப்படியாவது தன்னால் நடக்க முடியாத ஒரு திமிர்வாத காரனுக்கு எங்களால் முடிந்த உயர் உதவி சிறிய உதவி என்ன இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது அதற்கு நாங்கள் எதையும் செய்வோம் என்று தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் இந்த நாலு பேரும் நான் நாலு பேருன்னு சொல்கிறேன் நாலு பேருன்னு எழுதலை நாலு பேர் குறைந்தபட்சம் நாலு பேராக இருக்குங்கனால சொல்கிறேன் ஒரு திமிர்வாதக்காரன் தன்னால் நடக்க முடியாத ஒருத்தனை வந்து ஏசு கிருஷ்ண கொண்டு போகணுங்கிறதுக்காக தங்களுடைய காரியங்களை விட்டுவிட்டு அடுத்தவங்க காரியம் செய்கிறாங்க காரணம் என்ன அவர்கள் வைத்த விசுவாசமும் நம்பிக்கையும் சரி இப்போ உங்களுக்கு கர்த்தராயி இயேசு கிறிஸ்து மேல் மேல் விசுவாசம் இருக்கிறதா நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க அவர் வந்து உங்களை கூட்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யாருக்கு இதை சொல்லியிருக்கீங்க நீங்கள் யாரு இப்படிப்பட்ட ஒரு கட்டில் ஆண்டவர் அறியாமல் பாதாளம் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய சபிக்கப்பட்டவர்களாய் பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் யாரை கொண்டு போயிருக்கீங்க ஒருத்தங்களை வந்து நான் ஆண்டவற்றை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாவது இவங்க கர்த்தராகி ஏசு கிறிஸ்டரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா ஏன் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை குறித்த மேன்மை புரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நிச்சயமாக அநேகருக்கு சொல்லுவீங்க நான் இந்த இணைப்பில் இணைந்திருக்க உங்களை இயேசு கிறிஸ்து சாபத்தினால வாழ்த்துறேன் காரணம் என்னென்னு கேளுங்கள் எனக்கு அநேக சாட்சிகள் இந்த காலங்கட்டில் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்னென்னா யாரோ ஒருத்தர் யாருக்கோ அனுப்புகிறாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வாங்குகிற ஒவ்வொருத்தருமே இந்த வாட்ஸ்அப் மெசேஜை குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து ஐம்பது பேருக்காவது அனுப்புகிறாங்க ஒரு சிலர்லாம் இதை வந்து அண்ணே இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம்னு சொல்லி காலையில் அஞ்சு மணிக்கு உக்காந்து கேட்டுட்டு அஞ்சு பத்துக்கு நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க ஒரு சில நேரங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அஞ்சு மணிக்கு போடலைன்னா எனக்கு எனக்கு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே எனக்கு அத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க இல்லை எனக்கு மெசேஜ் இமெயில் போடுறாங்க காரணம் என்ன நான் அறிந்து கொண்டேன் இதை மற்றவர்களை அறிந்து கொள்ளணும் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீங்க உங்கள் கூட இருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் ஆண்டவரை தெரியாத இருக்கவங்களை நீங்கள் கர்த்தராய் இயேசு கிருஷ்ண கொண்டு போய் சேர்ப்பீங்களா அப்படி சேர்க்கிறவங்களா மாறவுங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா வல்லப்பிதாவே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே உண்மை அறிந்த ஒவ்வொருவரும் எப்படியாவது உமை அறியாதவர்களுக்கு நான் அவர்களை ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணத்தையும் எங்கள் தேவன் இன்றைக்கு போட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்ப இதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்